ஜெஃப்னா, இதுக்கு மேலே அதாவது மேல் சிவர் இருக்கு தானே, அதிலே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலைகள் செய்கிறாங்க. ஐயா வணக்கம். திருச்சியிலே ஆண்டார், அதுக்கப்புறம் அவர் அழுறார், குளர்றார், குளறிட்டும் வைஃபை கூப்பிடுறாரு. சரி, நான் குழந்தைப்பேன். சரி, ஜெஃப்னா, ஜெஃப்னா, யூடியூப் யூடியூப் சேனல் டிசம்பர் க்ளோஸ். ஓகே, ஓ ஆ ஓ எங்கள்கிட்ட லைசன்ஸ் அதை செக் பண்ணவே அது எல்லாமே நடக்கிறதான். ஓகே, நாங்கள் படிக்கிறோம். இஞ்சி இருக்கிற எல்லா கடைக்காரர் சரி மக்கள் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்லியாக காய்க்கினா நல்லா இருக்கும். அந்த அவர் என்ன சொல்கிறது, எவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அவரோட காய்க்கேக்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பொழுசாக்கணும் அப்படித்தான் நல்லா இருந்துச்சு காய்ச்சி கொண்டு இருக்கேன். என்ன நம்ம கேமராவோ அது இதுன்னு சொல்லி நான் காய்ச்சி கொண்டு வந்தவர் பாருங்க. மட்டக்களப்பு மக்கள் உண்மையாக பாசக்கார மக்கள் நல்லா இருக்கும். இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பில் நிற்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு புண்ணைச்சோலை காளியம்மன் கோயிலில் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் போன வீடியோக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமாங்க பிள்ளையார் ஆலயமெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புண்ணைச்சோலை காளியம்மன் கோயிலில் தான் பார்ப்பீங்க. புண்ணைச்சோலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானம் 400 மீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அட, எல்லா கோயிலும் மேலே நடக்குதுண்டா, சகல கோயிலும். இப்போ நான் ஒரு அண்மக்காலமாக ஒரு 3-4 மாதம் போகிற கோயில் எல்லாத்துலேயுமே மேலே நடந்து கொண்டிருக்கு. மாமாங்க பிள்ளையார் கோயிலும் மேலே நடக்குது, இந்த கோயிலும் மேலே நடக்குது, ஜாழ்பாணத்துலேயும் நிறைய கோயில்களில் மேலே நடக்குது பாருங்க. அது வேலை நடக்கிறது வேண்டிய வேண்டிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இல்லாத ஆக்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லி என்ற கருத்து. ஏன்டா எல்லாருமே கோயிலுக்கு கொண்ட காசுகளை கொடுக்குறத விட கோயிலுக்கு செலவழிக்கிறதுல கொஞ்சம் காசுகளை இல்லாத ஆக்களுக்கு கொடுத்தா அதுகளும் சந்தோஷமாக வாழுங்க. போனால் பண்ணிக்கிறேன் அதில் விடுவோம். இதை விடுவோம் அப்புறம் அப்படியே ஏற்றி விட்டு கிடக்கு தானே. ஓகே, முன்னுக்கு பார்த்திங்க சொன்னால் கோபுரம் கட்டினா பாருங்க, புதுசாக கட்டினு சொல்லி நினைக்கிறேன். வியூவை பாருங்கள் நல்லா இருக்கமையாவே மணல். ஆனால் அந்த கோயிலில் மட்டும்தானே மணல் இல்லாட்டி வீடுகள் எல்லாம். ஓ, மணல்லான ஆலை வளாகத்துக்குள் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா பாருங்க. இஞ்சால இப்படியே நான் மேலோட்டமாக காட்டுறேன். அதனால் ரெண்டாக கேட்டு இது இந்த ஆலயத்தின் வரலாறுன்னு சொல்லலாம். ஒரு தான் காணையில் அட தீ மிதிக்கிறவர்களோட ஆ தீ மிதிச்சு கிடக்கண்ணே. அண்ணா காசு இல்லாமல் கிடக்கிற அவளுக்கு இந்தா குத்தி காசு எறிஞ்சு கிடக்கு. அப்படி தான் நினைக்கிறேன் நான். இந்த மேலும் சரி என்ன வரும் எப்படி எதிர்ப்பாங்க என்ன இந்தோ அங்கேருந்து வரணும். ஓ, இந்த ஆலயத்தின் படி விதியை பாருங்க. இதுக்கு மேலே அதாவது மேல் சிவர் இருக்கு தானே, அதிலே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலைகள் செய்திருக்கேன். இது என்ன செய்தி இருப்பேன் சொல்லி நினச்சி பாருங்க. பருத்தம் தான் செய்யணும் என்ன. ஓ, அதான் பாருங்க. எழுதியும் கிடக்கு ப்ரோ, சிசிடிவி கேமரா இருக்கு. கொஞ்சம் ஆலயத்துக்குள்ளுக்கு வீடியோ எடுக்கல, அதான் நாங்கள் எடுக்கல, வழிபக்கத்தை மட்டும் காட்டுறோம் பாருங்க. ஐயா வணக்கம், நாங்கள் யாழ்ப்பாணில இருந்து வாரோம். எங்கள் இந்த ஆலயத்தில் வரலாறு சொல்லுவீங்களோ தெரியாதா? ஆரக்கடை சொல்லு. சும்மா அங்கே மேலோட்டமா சொன்னாலும் பரவாயில்ல ஐயா, ஃபுல்லாக இல்லை சும்மா மேலோட்டமா சொன்னீங்கண்டா. கண்ணு அப்புறம் எங்கேருந்து கண்ணு ஒன்றும் தெரியலையா? ஆ, இந்த வீட்டில் இருக்காது
எந்த வீடு ஆள் தெரியுமா? ஆ, அமைதியாக இருக்குண்ண. ம், நல்லா இருக்குமே. நூற்றி ஐம்பது வருஷங்கள் என்ற அளவில் இருக்கிறேன். இப்போதைக்கு 150 ஆரங்கள் இருக்கிறேன். பெரியாரன்ற ஒரு இருந்தவர், அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதைனால ஒரு மந்திரங்களும் கொஞ்சம் கற்றுக்கொண்டவர். அப்படி இருந்த காலத்தில் அவர் ஒரு நாள் வேற இந்த கோயில் இந்த புன்னச்சோலைக்கு அடுத்த பகுதி ரயில்வே பக்கு கங்கால அடுத்த ஊர் வந்து நாவக்கனி என்ற ஊர். அப்போ அங்கே இதால் இது வந்து காடாக இருந்த இடம், மூலம் ஃபுல்லாக காடாக இருந்த இடம். இதால் போக்குவரத்து பண்ணுற மற்ற அந்த நேரம் மற்ற அந்த ஏனைய ஆட்டு குளம் ஒன்று பழையாறுன்னு சொல்லி அதில் அந்த காலைக்கடன் கழிக்கிறதுக்கும் காடாக இருந்த இடம் தானே குளத்தில் களை இருந்துட்டு போய் கடமை செய்கிறது போயிட்டு போகிறவங்க வாங்கி வந்து போகிறவங்க இங்கே பக்கத்தில். அப்போ இவர் பெரியாரன்றவர் இங்கே போயிட்டு அவர் திரும்பி வரும்பொழுது உடைய காலையில் வந்திருக்கிறார். இங்கே ஏதோ இந்த அவர் விசி ஏதோ ஒரு காரணமாக போயிட்டு காலையில் திரும்பி வரக்குள்ள இதில் ஆலம் தானே பாலமரம் வேப்ப மரம் கடும் இந்த அடர்த்தியான பெரிய பெரிய மரங்கள் இதுகளில் இருந்தது, இந்த இடத்துல இருந்தது. அப்போ அவர் அதை இதால் வந்து கொண்டிருக்கிற நேரம் இவரை ஒரு பொம்பளை நின்று கூப்பிட்டுருக்கிறார். முடிஞ்ச வா என்று சொல்லி அப்போ அவர்கிட்ட வந்திருக்கிறார். இவரை இவரை கூப்பிட்ற நேரம் இதால் போனாக்களும் பார்த்துருக்குறாங்க. அந்த பொம்பளை இவரை இவரோட காய்ச்சி திணிக்கிறாருன்றது தெரியும், தெரிஞ்சிருக்காங்க. அப்போ அவர் விட வந்தோடனே சொல்லிக்கிறாரு, நான் இதில் இருக்க போகிறேன், உட இந்த இடத்துல வந்து இருக்க போகிறேன், என்னை வச்சு நீ பூசை என்னை வச்சு ஆதரிக்கணும், பூசண்டில் ஆதரிக்கணும் என்னை வச்சு என்று சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் கதைச்சி திரிக்கிற நேரம் அந்த செல்லாரன்ற ஒரு இன்னொரு சத்தம் கேட்டுருக்கு. அப்போ அவர் அவருக்கு கேட்க அவர் அந்த குரங்குகள் மரத்துலேருந்து தாவுறதானி அந்த அப்படியே சத்தம் கேட்குதுன்றோட்டு அப்போ குரங்கு அப்படி அவரை நினைப்புன்றத்தில் திரும்பி போய் திரும்பி பார்த்துட்டு திரும்புறவளை தனக்கு கதைச்சி திரும்ப அவளை இல்லை இல்லை இவர் ஆட தூங்கிட்டார் இவருக்கு. அப்போ இவரோட அந்த பொம்பளை காய்ச்சிருந்தது அதில் அந்த காலக்கணக்கு போனாக்களான் இருக்காங்க. அப்போ அன்றைக்கு இவருக்கு தெரிஞ்சாரோ காய்ச்சி திரும்பிக்கிறாங்க இன்னும் அந்த ஒன்றே பெருசாக இல்லை. ஆனால் இவர் திரும்பி ஆடி அவன் இது பண்ண நேரம் அப்புறம் போனாக்கெல்லாம் ஓடிட்டு வந்து என்னென்னு கட்டணும் இப்படி இப்படி சம்பவம்னு சொல்லி அது இப்படி காளி வந்து ஆதரிக்க சொன்னாலும் அப்புறம் அது இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு குடியில் கட்டி ஊர் மக்கள் பெரியாக்கள் அந்த நேரம் இந்த பெரியாக்கள்லாம் சேர்ந்து ஒரு குடியில் கட்டி அதில் வருஷத்துக்கு ஒருக்கா பொங்கல் வச்சு பூசை ஒரு நாள் பூசை அப்படி செய்துட்டு வருவாங்க. இங்கே அதை வர பயமாக்களுக்கு ஏனையாக்களுக்கு பிள்ளை மற்றாக்கள் வர பயம் அவ்வளோ அது வரைக்கும் தான் தொங்கல் இருந்தது, ரோட்டு தொங்கல் அந்த அந்த சந்தி அந்த அது வரைக்கும் இருந்தது. அப்போ அந்த அவடத்தை நின்று இதெல்லாம் ஏகப்பட்டதானே இப்போ இந்த காடு தானே அப்போ இந்த பந்தல் மட்டும் தெரியக்கூடிய அளவில் இருந்தது. அப்போ அங்கே நின்று தான் கும்பிட்டு வழிபாடு ஏதாவது நேர்த்தி கடன் வச்சு அப்படி இப்படி செய்தால் நிறைவேறும் நல்லா நடந்துட்டு நடந்து கொண்டு வரேன் அப்படியே ஆரம்பிக்கக்குள்ளே. அப்போ இனி எதை கொஞ்சம் சடங்காக செய்வோம்னு சொல்லி அப்புறம் அது ஒரு 3 சடங்காக செய்து அப்புறம் அது அப்புறம் 5 சடங்காக அப்படி போட்டு இனி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் சமுதாயமே அப்படி எல்லாரும் கூடி இந்த கோயிலை இதுவரைக்கும் பே கட்டி செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற காலம் அப்படி நடந்து கொண்டிருக்கக்குள்ள இனி புது புது அதிசயங்களும் சரி இது நடக்க தோணிட்டு அப்புறம் 82 இங்கே ஒரு அம்மா இந்த சோதி மலை ரெண்டு சொல்லி நாகக்கூடாது இருந்தது. அவள் வந்து சரியான கஷ்டத்தில் வறுமையில் வாழ்ந்தது. அப்போ இப்போ இருக்கிறாள் அவள் வந்து இங்கே காளியம்மாட்ட வந்து வழிபாடு செய்கிற நேரத்தில் அவக்கு ஒரு பாசக்கயிறு கொடுத்துருந்தாள். அதை அவள் வாங்கிட்டு போனதுக்கு பிறகு ஒரு பொம்பளை கொடுத்தவனே அதை வாங்கிட்டு போனது பிறகு சாத்திரம் சொல்லுவோம் அந்த சாத்திரம்ன்ற அந்த நேரத்தில் இருந்து இப்போவும் தான் இப்போ அவட இதாக போயிட்டு அவள் கண்ணும் தெரியாமல் போயிட்டு அப்படி சாத்திரம் இல்லைன்னு சொல்லுவாள். சொல்கிற நேரங்களில் புன்னைச்சோலை காளி அம்மாள்கிட்ட போய் முறையிட்டு சொன்னால் சொன்னது அவள் அவையே அனுப்பி வைப்பாள். இங்கே போய் முறையிட்டு வாங்க அதை நேர்ந்து வைங்க சாரி நேர்ந்து வைங்க அப்படி அப்படியா சொன்னவன்டா சொன்ன மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி நிறைய காரியங்கள் நிறைவேற தூங்கிட்டு நல்லா இதாகி கொண்டு வந்து வந்து கொண்டிருந்தது. அவள் அதே நேரம் அவட்ட ஒரு சிலை இருந்தது. அப்போ அந்த வழிபாடு பண்ணின சிலை அவள் சொல்லிட்டாவ என்ன புன்னைச்சோலை காளி கோவிலில் உண்டு போய் கொண்டு வைக்கிறது. அப்போ உடனே எங்களை ஊராக கூப்பிட்டு அப்போ சரி விட்டு இவங்க பெரியாக்கள்லாம் போய் அந்த சிலையை கொண்டு வந்து இந்த பௌர்ணமி பூ செய்கிற சிலை அதை கொண்டு வச்சுருந்தாங்க. வச்சிருக்கிற நேரம் மாமங்க கோயில் ஐயர் அதே நேரம் மாமங்க கோயில் 82 அதையும் கொண்டு வச்ச காலத்தில் ஒரு 2.5 கடந்திருக்கணும் நினைக்கிறேன். மாமங்க கோயிலில் பூரணானந்த குருக்கள் ஐயான்னு சொல்லி இருந்தவர். அவர் அந்த காலத்தில் இருந்தே கனகாலமாக அவராக தான் அந்த கோயில் மாமங்க கோயில் ஐயர் அந்த பெரிய ஐயா. அவர் உண்மையிலேயே ஒரு பார்க்க ஒரு அப்படி ஒரு தோற்றமான ஆளுந்தான். ஒரு
நல்ல மனுஷன், அந்த மனுஷன் அவர்கிட்ட போய் பணிபுரிய ஆயிருக்கிறாவோ என்ன வச்சு ஆதரிக்க சொல்லி பௌர்ணமி பூசையவில்லை. அப்ப அந்த நேரம் இங்கே பௌர்ணமி பூசை எங்கேயும் வருடம் நடக்கல. பௌர்ணமிக்கு எனக்கு பூசையை சொல்லுங்க, அந்த ஊரை நான் சிறப்பாக வச்சுக்கொள்வேன். மற அவர் வந்து இங்கே நிர்வாகம் வந்து சொன்னவர், சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறாவோ நீங்கள் செய்யுங்கட்ட. அதுக்கு பிறகு நாங்கள் பௌர்ணமி பூசை ஆரம்பித்தோம். அதுலேருந்து 1976 சோதனை முடிஞ்ச காலத்துக்கு பிறகு நாங்கள் இந்த தமிழ் டவுனுக்குள்ள ஒரு விதம் இருந்தேன். பெரிய ஆக்கள் தான் அதில் இதாக இருந்தவங்க. என்னண்டா திமுக திருக்குறள் முன்னணி கழகம் வந்து திமுக கொள்கை தான் அவங்க கூடுதலாக அந்த அது நடைமுறையில் தான் பெரிய ஒரு எம்ஏ பட்டதாரி சக்குணம் ஐயா திமிழ திமிழன்னு சொல்லி அவர். பிறகு இந்த என்ன இந்த காந்தி என்ற ஒரு ஆள் இருந்தார் சீட்டுக்கு பெரிய அது பெரிய வேலழக நண்பழகன்றெல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் பட்டதாரிகள் பெரிய பெரிய ஆக்கள் அவர் திருக்குறள் முன்னணி கழகம் நடத்தினாங்க. அப்போ நடத்துகிற காலத்தில் நாங்களும் அவர் போய் சேர்ந்து கொண்டா இளம் வயதாண்டா நான் என்ன பெறும் 17 வயசு காலத்தில் அவர் ஈடுபட்டேன். இங்கே இருந்த ஆக்களோட போனேன். இதோட அந்த கோயில்கள் நாஸ்திய குணம் எனக்கு நிறைவாக இருந்தது. ஆஸ்திய தன்மையில் நாஸ்தியன் அவகாலத்தை என்று சொல்லுவேன் நான் கொடுக்கல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு ரயில்வேயில் வேலை கிடைச்சது. வேலை கிடைக்கக்குள்ள நான் ரயில்வேக்கு அப்போ கல்லையாவில் வேலைக்கு போய் சேர வேண்டியிருந்தது. சேர்ந்துருக்கக்குள்ள புலனறுவையில் பொஷன் பார்க்க வந்தேன். வைகாசி மாதம் பூரணம் பொஷன் பார்க்க வந்தேன். வந்த இடத்துல பொசன் பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ அம்மா தமிழாக்கிழங்க கூடுதலாக இருந்த வந்த கடைசாவது நடக்கிற உற்சவத்தில் கடைசாவது வார யானை தமிழாக்கல்ற உற்சவம் தான். கரகாட்டம் கும்மி ஆட்டம் கோலாட்டம் என்று சொல்லி தமிழாக்கல்ற பண்பாடு இந்த சைவ சமய இதுகளில் நடத்தி வந்தவங்க யாப்பானத்தாக்கள் அங்கிருந்தோம். அப்போ கடைசாவது அந்த வார யானையில் அம்மன் சிலை முகக்களை வச்சுருந்தா அந்த அம்மன் சிலை கொண்டு வராங்க கடைசியில். இந்த குளக்கோட்டில் இந்த குளக்கு பராக்கிரம சமத்தில் குளக்கட்டுருக்கு தானே அதில் இருக்கிற அம்மன் சிலை. அப்போ அதில் அதை பார்த்து கொண்டிருக்கக்குள்ளே எனக்கு நெஞ்சு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் மாதிரி அடைக்க தந்துட்டோம். அடைச்சி அதுக்கப்புறம் அந்த ஃபேன் காற்று இந்த ட்ரெயினில் பிரயாணங்கள் அதெல்லாம் செய்யலாம் போய்ட்டு மூச்சு திணறலாம் ஏற்பட்டு. அப்புறம் டாக்டர் விவேகானந்தராஜா இங்கே மட்டக்களப்பை கொண்டு வந்து அவர் வார்டில் வச்சுருந்தா கொஞ்சம் இருந்தால் அது சரி வரலை. அப்போ அந்த நேரம் எங்களோட அம்மா ஒரு நேற்று கடை எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எங்களோட அம்மா நீந்து ரெண்டை பிள்ளைக்கு வருத்தம் சுகப்பட்டேன். நான் காளியம்மாளுக்கு ஆட்டுக்கிடாது நீந்து கட்டுவேன் சொல்கிறாங்க. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவரெல்லாம் இருக்கிறார். அப்போ இவர் அந்த நேரம் வேற ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறார். இந்த இருக்கிறவர் வேறு சொல்லி அப்போ அவடத்துலான் கூட்டம் நடக்குது. நடக்கக்குள்ள அப்போ கொஞ்சம் இந்த வளர்ச்சி அடைகிற காலகட்டம் தானே அந்த உண்டாம் மண்டபத்தில் இருக்கிற நேரம் எனக்கு இப்படி சொல்லிட்டாவோ சொல்ல நான் அந்த வருஷம் டிக்கெட்டை ஒட்டிட்டு நான் என்ற விருப்பத்தை சிவனை விருப்பத்தில் வந்துட்டேன். வந்து சடங்கு நடக்க போகுது. சடங்கோடு படம் பார்க்க போகிறேன். போகலாம் மஞ்சள் தீ குளிக்கிறதுக்கு மஞ்சள் குளிக்க போவாங்க ஆத்தங்கரை. ஆத்தக்கரைக்கு போய் மஞ்சள் குளிச்சுட்டு வரக்குள்ள அப்போ அந்த நேரம் கனரட்னம் கொண்டு வர இருந்தவர் அது இப்போ கோயில் தலைவர் அத்தங்காரன். அவரும் நானும் தான் இளம் பொடியனுண்டா நான் இளம் அவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான். நாங்கள் கூட புதினம் பார்த்துட்டு வாரோம். மெத்தாக்கள்லாம் மஞ்சள் குளிச்சுட்டு ஆடிக்கொண்டு வராங்க. ஆடிக்கொண்டு வரக்குள்ள அந்த இடையில பம்பு பிள்ளை அவர் ஒன்று இருக்குது. அவடத்துக்குள்ளே வரக்குள்ள அந்த எங்களோட தலைப்பூசாரி என்ற கும்பத்தில் அந்த முகம் களை அந்த அவர் குலுங்கி ஆட ஆட அந்த மேலே கிளம்புது. அப்போ எனக்கு மனசுக்கு உட்காந்துட்டு டக்கு கீழே விழ போகுது. அண்டு நான் பக்கத்தில் வந்து நான் கிளந்தாரியா எடுப்பேன் தானே. அப்போ நான் நீங்கள் பிடிச்சி அவர் இப்படி கிளம்பி வர நான் இப்படி அமர்த்தி விட்டேன்னா அதை பிடிச்சி அமர்த்தி கிட்டத்தோட ஒரு 5.5 மணி இருக்கும் அந்த நேரம். அப்போ மாலை பொழுது அப்படி பார்க்கணும் அந்த நட்சத்திரம் சக்கரமாக சிறு பெருசாக நட்சத்திரம் என்னடா இதுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு அதே பார்த்து கொண்டு வரணும் போல இருக்குது. அப்போ அதை பார்த்து கொண்டு வரக்குள்ளே திரும்ப ஞாபகம் வருது. திரும்ப ஒருக்கா விழுந்துட்டு கிளம்பிருக்கும் ஒருக்கா பார்க்கணுட்டு திரும்ப நான் களத்துக்குள்ளே பிடிச்சிட்டு திரிஞ்சாலும் திரும்பினா அடுத்தவங்க பிடிச்சிட்டு இப்படி திரும்பினேன். மூன்று பக்கம் பிடிச்சிட்டு களத்துக்குள்ளே பிடிச்சா எனக்கு அதுக்கப்புறம் உணர்வு கட்டு போகுது. நானும் ஆடுறேன். நாஸ்தியனாக இருந்தேன். நானும் ஆடுறேன். ஆடி சரியான ஆட்டத்தோடு நானும் அவங்களோட வந்து தீயில பாஞ்சோடனே வெளியில் கொண்டு விழுந்திருக்கிறேன். கூட எங்கள் அம்மா தூக்கி வச்சு மடியில் வச்சுருக்காங்க. அப்பா விளங்கி வெட்டி கொண்டு வர்றேன். கண்ணை முழித்த உடனே அந்த நேரம் இருந்த நெஞ்சிலேருந்து பெரிய பாறாங்கல் வச்ச மாதிரி தான் அந்த வருத்தம் இருந்த அந்த வெயிட் மாதிரி தான் இருந்த சுவாசிக்க கஷ்டம். அந்த விழுந்த அந்த பட்டியால் அம்மா கண்ணை முழிக்கிற நேரம் அந்த நெஞ்சில் இருந்த பாறத்தை காண விட்டேன்னு தெரிய வருது எனக்கு.
கோது மாதிரி சொப்டாவே சுவாசம் பேர் செய்யுது, அந்த பாரம் இல்லாத மாதிரி போயிட்டு. அப்போ டக்குன்னு அம்மா என்ன மனு என்ன மனு கேட்டு நான் சொன்னேன், அம்மா நெஞ்சில் இருந்த பாரத்தை காணலம்மா, பாரமாக இருந்து சுவாசிக்க கஷ்டமாக இருந்து இப்போ லேசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காளியோ மாடையாண்டு கத்திட்டு என்ன கொண்டு போயிட்டு செஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அது ஒரு முதலாவது எனக்கு தந்த ஒரு டெஸ்ட் உண்டு. அவ பிறகு இங்கே காளி கோவிலில் ஒரு திரைச்சியில் உண்டுக்கு, அப்போ அம்மா ஆட்டுக்கிடான்னு இருந்து வச்சேன். அப்போ மகனுக்கு சோ எனக்கு சோம் வந்தேன். அப்போ நான் நினச்சேன் ஆட்டுக்கிடா கொண்டு கொடுத்தா அது விற்கிற பொருள் தானே, வித்து போட்டு காசு இனி மற்றது எழுதுக்கும் எடுத்துருவாங்க, அதை விட பெருமதியான அமௌண்ட்டை செய்யணும்னு. அது நேரம் எனக்கு வேலை கிடச்சி ஒரு வருஷம் அந்த அரியஸ் காசும் வருது 81. அப்போ நான் என்ன செய்கிறேன், அம்மாட்ட சொன்னேன், இல்லைம்மா திரைச்சியில் இல்லைன்னு சொன்னோம், திரைச்சியில் பத்துனது ஒரு பத்திட்டுன்னு சொல்லி அவங்க எடுத்து வந்த திரைச்சியில் பார்த்தாங்கன்னு சொல்லி. அப்போ திரைச்சியில் இல்லை, நம்ம திரைச்சியில் கறி கொடுப்போம்னு சொல்லிட்டு கிரானில் ஓவிய தரமான்றது இருந்தவர். அப்போ அந்த நேரம் இந்த மட்டக்களப்பில் இந்த காளி கோவில் மட்டக்களப்பு ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் தெரிகிற அளவுக்கும் இல்லை, அந்த அளவுக்கும் அப்படி இது இல்லை. அப்படி இருந்த கட்டத்தில் நான் கிரான் வந்து இங்கேருந்து 45-45 கிலோமீட்டர் தொலைவெலாம் இருக்குது கிரான் தெரிந்து வந்தேன். இங்கே போகிற பாலச்சனை கிட்ட அங்கே ஓவிய தரமான்றது அவர் தான் நல்லா சித்திரங்கிறவர், திறமையானாலும் அந்த காலத்தில் ஃபேமஸான. அப்போ அவர்கிட்ட நான் அந்த ஐஎஸ் காசியம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போகிறேன். அவர்கிட்ட போனோன்னே அப்போ அந்த பள்ளி ஸ்கூலுக்கு அந்த நேசர் இந்த என்ன டியூஷன் கொடுக்குற இது மாதிரி பாங்கு அடிச்சிருந்தேன். அப்போ அதில் தான் சொன்னார், இருங்கே தம்பின்றார் இருந்தேன். அவரும் வந்திருந்தார், இந்த சென்ன தம்பி வந்துட்டார், நான் வந்து திரைச்சியில் ஒன்று தூரம் பண்ணணும் விட்டனே திரைச்சியிலே ஆண்டார். அதுக்கப்புறம் அவர் அழுறார், குளர்றார், குளறிட்டும் வைஃபை கூப்பிட்றாரு. வைஃபை கூப்பிட்டோன்னே கொஞ்சம் வந்து என்னென்று அந்த பண்ணாங்க அந்த நேரம் பண்ணாங்க வந்து வேலியில் கட்டியிருந்தேன், அதை திறந்துட்டு அங்கே அடுத்தப்பெல்லாம் வீடு அவர் வீடு இது அவர் இருந்தது. இது ஓவியம் கீறுறதுக்கு அடித்த மேசியல் இதெல்லாம் போட்டெல்லாம் இருக்குது. அப்போ அவள் வந்து என்னென்று நான் இரவு கண்ட கனவு கால அனுப்பிட்டாவோன்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியம் வருது, என்னடா இரவு கண்டாக நமக்கு ஆச்சரியம், நான் பேசல உண்டும் சொன்னார். எங்கே விடமண்டு கேட்டார், நான் சொன்ன புன்னைச்சோலுண்டு 23-ஆம் தேதி கதை உறக்க போகிறீங்கன்னு கேட்டார். ஓமண்டேன் இரவு வந்து என்கிட்ட சொல்லிட்டாவோ பொடியன் பெறுவான் கீறி கொடுத்துரு, 23-ஆம் தேதி கதை உறக்க போகிறாங்க பொடியன் பெறுவான் கீறி கொடுத்துருன்னு சொல்லி படம் கீறி கொடுத்துருன்னு தான் சொல்லிட்டு போனான். அப்போ இவருடனே கண்ணை முடிச்சுட்டு நினைச்சாராம். அட நாம் திருச்சியில் அப்போ ஊர்கல்லவர் என்னட்டான் கேட்டவர் ஊர், ஆனால் அவருக்கு தெரியா. அவர் நினைச்சாரன் கோராளி கண்ணியம்மாளுக்கு நான் திரைச்சியில் கீறி கொடுத்துட்டேனே, எங்கே திரைச்சியில் கீறா சொல்லி சொல்லி போட்டு போகிறாவோ. அதே நேரம் அவர் இன்னொரு வசனம் சொன்னாரண்டா, அவர் சித்திரம் கீறுறதுக்கு அவள் பால் கொடுத்துத்தானாம் சித்திரங்கிற தோங்கினவரான் அந்த 10 வயசுல இன்னும் அவருக்கு. அதுக்கு அன்றைக்கு அவன் வந்து இப்படி வந்து சொல்லி அதே ஆள் வந்து சொல்லி போட்டு போனவை ஆண்டு. அப்போ நான் எனக்கு ஒரு ஆச்சரியம், 2வது ஆச்சரியம் வருது. வந்தோடனே அப்போ ஆச்சரியப்பட்டது, சரி டேட்டெல்லாம் சொல்கிறாரு சரியா, அதை உறக்க போன நாளெல்லாம் சரி எப்படி திரைச்சியில் கறி தரணும் தம்பின்றார். அப்போ நான் அந்த நேரம் உருத்திரதாண்டோம் மாதிரி கீழே அந்த சிவன் இல்லாமல் அக்கினி நம்ம தீ மூட்டுறபடியாக தீ கீழே இந்த எழும்புற மாதிரியும் மேலே அரட்டி கிடக்கிற மாதிரியும் அம்மா கறி தரணுண்டு. அப்போ அந்த நேரம் சரியாண்டு ஓட்டும் அவர் சொன்னார். அப்போ போலீஸ் அப்போ எவ்வளோ வருமெண்டு கேட்டேன், கஷ்டமான காலம் இந்த கட்டம் எவ்வளோ வருமெண்டு கேட்டேன். காரிக்கேனில் கீறுண்டா 650 ரூபாயும் போலீஸ்டரில் கீறுண்டா 1200 ரூபாயும் பெறமாட்டேன். நான் சொன்னேன், நான் என்னுடைய தனிப்பட்ட முறையாக தான் வந்தேன், 500 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. அவர் சொன்னார் 5% தந்தாலும் சரியா தராமல் விட்டாலும் சரியா, இது பெயிண்ட்டுக்கு தான் நான் மற்றபடி நான் எனக்கு இல்லாமல் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே திரைச்சியில் கறி தந்தார். எனக்கு அது 2வது தடவை அந்த ஆச்சரியப்படுறது என்ன இது பண்ணுற அளவுக்கு வந்திருந்தார். எழுத்து எழுதுறதுக்கும் இடம் காணாத அதிசயம் இதுகள், புத்தகத்துக்கு எழுதுறதுக்கும் இது இல்லாத அளவு அதிசயம். ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி இன்றைக்கும் நடந்து கொண்டு வருது, அதால் இன்றைக்கு அவ்வளோ சிறப்பு. ஓகே, நன்றி ஐயா. நேரத்தோதைக்கு இவ்வளோ இருக்குது, நல்லா இருக்கு, அமைதியாக இருக்கு இந்த இடம், எல்லாம் அமைதியாக நல்லா இதாக இருக்கிறாங்க. விரும்பி போறது கஷ்டப்பட்டு போற மாதிரி தான் போவாங்க இருந்தா கூட. நல்லா இருக்கு, கூடும் இருந்து கொண்டிருக்கையும் அவர் அப்படி ஒரு சேவையாக செய்து கொண்டுதான் இன்றைக்கு இருக்கிறார். அதால் அம்மா இன்னும் நன்றி.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு எல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாரால் நின்று வேற கேட்டு நாங்கள் வரலாறு சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டுறாங்க. வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபுல்லாக தெரியாது வேற ஒரு ஆளை பிடிச்சி தரேன்னு சொல்லி போட்டு அந்த கோயில் குறுக்கள் ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை விட்டவர் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வரலாறு சொல்லியிருப்பார். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லி அதுலையும் சொல்லியிருப்பார். நீங்களாம் கேட்டிருப்பீங்க, எங்களுக்கும் கேட்க கேட்க ஆச்சரியமாக இருந்தது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. மற்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்குது, மற்றது நீங்கள் இதுக்கு இருந்துட்டு போகணும் மாதிரி கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இழைப்பார்த்து தான் போகிறோம் என்ன சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா படத்துக்கு மாதிரி கிடக்கு, ஒரு பாய் பாயின்றவையில் இருந்தால் இந்த மணலுக்கே படத்துக்கு கொடுக்கணும் மாதிரி கிடக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஆலயங்களை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஓய்வெடுத்துட்டு போய் கொடுங்க, நல்லா இருக்குது மம்மியாவே. ஓகே அவ்வளோ தான், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேஸ் எங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சி யூ டாட்டா, பாய் பாய்.